அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பயிற்சி 8.2ல் 10 சம வரை முடிச்சிருப்போம். இப்போ பயிற்சி 8.2ல் 11 சம பார்க்க போகிறோம். 11 கொஸ்டின், ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப் கமா பி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப் கமா சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப் எனில் கீழ்காணும் வெக்டர்களில் என்ன அளவையும் திசை கொசைகளையும் காண்க. இப்போ ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர், இதனோட என்ன அளவையும் திசை கொஸ்டின் கண்டுபிடி சொல்லிடுறாங்க. செகண்ட் கொஸ்டின், 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டர், அதோட என்ன அளவையும் திசை கொசைகளில் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் செகண்ட் செம் போகிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் செம் போட்டுருங்க சரிங்களா. அப்போ செகண்ட் செம் நீங்கள் ஃபர்ஸ்ட் செம் ட்ரை பண்ணுங்கள். அதே போல தான் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டர். இப்போ எப்படி தான் செகண்ட் சம் பண்ணணும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் போட்டுடணும். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டர் ஈக்குவல் டு. அப்போ 3 a வெக்டர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப், பி வெக்டர் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப், சி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். அப்போ 3 a வெக்டர் அப்போ 3 a வெக்டர் 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 4k கேப். அதுக்கடுத்தது மைனஸ் 2 b வெக்டர், அப்போ பி வெக்டர் அப்ளை பண்ணாங்க மைனஸ் 3i கேப் மைனஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். அது எடுத்தது பிளஸ் 5 c வெக்டர் 5 c வெக்டர் மைனஸ் 3i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 3k கேப். ரைட்டா, எல்லாமே எழுதிட்டோமா? இப்போ இந்த 3 எப்போ இருக்குன்னா 2 3 6i கேப் பிளஸ் 3 3 9 j கேப் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 12 k கேப். அதே போல் இந்த மைனஸ் 2 உள்ள பிறகுறேன், அப்போ மைனஸ் 2 3 6i கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுங்களா, அப்போ 2 2 4 8j கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 5 10k கேப். அடுத்து இந்த 5 இருக்குன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 5 15 i கேப். அதுக்கு இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான் வரும், அப்போ 2 5 ப்ளஸ் 10 j கேப் ப்ளஸ் 3 5 15 k கேப். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஐஏ ஆட் பண்ண போகிறேன், ஜே ஜே கே கேவை ஆட் பண்ண போகிறேன். அப்போ 3 a வெக்டார் மைனஸ் 2 b வெக்டார் பிளஸ் 5 c வெக்டார் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, இங்கே 6i இருக்குது, இங்கே மைனஸ் 6i இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகுமா, மீதி எனக்கு மைனஸ் 15i இருக்குது, இங்கே 9j இருக்குது, இங்கே ஒரு 8j இருக்குது. அப்போ 9 10 17j, அடுத்தது இங்கே ஒரு ப்ளஸ் 10j இருக்குது, அப்போ ப்ளஸ் 27j கேப். அதுக்கடுத்தது கே, இங்கே மைனஸ் 12k இருக்குது, இங்கே ப்ளஸ் 10k இருக்குது, இங்கே ஒரு 15k இருக்குது. ரைட்டா, அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 15, 25k ஆகிடுமா. அப்போ 25k இருந்து மைனஸ் 12 போயிடுச்சு, நம்மளுக்கு மீதி ப்ளஸ் 13k இருக்கும், ப்ளஸ் 13k கேப். அப்போ 3a பிளஸ் 2b பிளஸ் 5c வெக்டர் இதை கண்டுபிடிச்சாச்சு. இதோட எண்ணளவு, அப்போ அதோட எண்ணளவு மாடுலஸ் ஆஃப் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டர் ஈக்குவல் டு, அதே போல் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 15i கேப் பிளஸ் 27j கேப் பிளஸ் 13k கேப். அப்போ இதோட எண்ணளவு நம்மளுக்கு என்ன இருக்கும், ரூட் ஆஃப் ஐயோட கே நமக்கு என்ன, மைனஸ் 15 ஸ்கொயர் பிளஸ் 27 ஸ்கொயர் பிளஸ் 13 ஸ்கொயர். அப்போ 15 15 நமக்கு என்னது, 225 பிளஸ் 27 × 27 7 49 மீதி 4 2 14 18 2 14 மீதி 1 2 4 1 5 அப்போ 9 12 2 மீதி 1 729 கிடைக்கும், 729 பிளஸ் 13 13 169, அப்போ 729 225
169 கூட நம்மளுக்கு 18 23 3 மீதி 2 2 4 6 12 2 மீதி 1 7 10 11 1123. அப்போ ரூட் ஆஃப் 1123 என்னது நம்மளுக்கு இதோட எண்ணளவு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திசை கோசைன். இப்போ மாடுலஸ் ஆஃப் 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டர் அதனோட எண்ணளவு நமக்கு என்னது ரூட் ஆஃப் 1123. இப்போ நம்மளுக்கு என்ன அதோட திசை கோசைன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ 3a வெக்டர் மைனஸ் 2b வெக்டர் பிளஸ் 5c வெக்டரின் திசை கோசைன்கள் அப்போ அதோட திசை கோசைன் எப்படி கண்டுபிடிப்போம். அந்த எக்ஸோட இது நம்மளுக்கு மைனஸ் 15. அப்போ மைனஸ் 15 டிவைட பை அதோட என்ன அளவு நமக்கு என்ன ரூட் ஆஃப் 1123 கமா அதுக்கு அடுத்தது 27 டிவைட பை ரூட் ஆஃப் 1123 கமா அதுக்கடுத்து என்ன இருக்கு 13. அப்போ 13 டிவைட பை ரூட் ஆஃப் 1123 அதோட திசை கோசைன்கள். அப்போ என்ன அளவு நம்மளுக்கு என்னது ரூட் ஆஃப் 1123 திசை கோசைன்கள் மைனஸ் 15 பை ஆயிரத்தி ரூட் ஆஃப் 1123 கமா 27 பை ரூட் ஆஃப் 1123 கமா 13 பை ரூட் ஆஃப் 1123 அதன் மட்டும் திசை கோசைன்கள் என்ன அளவையும் திசை கோசைன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே போல் ஃபர்ஸ்ட் சம் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் அது மூணுத்தையும் கூட்டி அதனோட என்ன அளவு கண்டுபிடிங்க அதோட திசை கோசைனையும் கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் வீட்டில் உட்காந்து செஞ்சு பார்த்துருங்க.